ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நமக்கு நாளைக்கு அதாவது ஃப்ரைடே வந்து நமக்கு விநாயகர் சதுர்த்தி வருது. நாம் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பெஷல் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எல்லோரும் வழிவழியாக பிடி பிளக்கட்டை, காரக்கொழக்கட்டை வெவ்வேறு விதத்தில் செய்வாங்க. இன்றைக்கி நாம் ஒரு அதாவது ஒரு அடுப்புகிட்ட போகாத ஒரு ஸ்வீட் கொழக்கட்டையும் ஒரு காரக்கொழக்கட்டையும் பார்க்க போகிறோம். ஆமாங்க, பார்த்தனையே தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி நாம் பிஸ்கட்டை வச்சு தான் ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள், அதே சமயத்தில் ஆரோக்கியமானது. அதாவது மெர்ரி பிஸ்கட் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேங்க. இதை வந்து நாம் மிக்சியில் போட்டு சுற்றி ஒரே ஸ்பூன் நெய்யும் ஒரு மூணு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் போட்டு சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இது மேல் மாவு, அதை பவுடர் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் பால் ஊற்றி பிசைஞ்சால் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். அதுதான் மேல் மாவு. அடுத்தது உள்ளே பூரணம் பாருங்கள். நான் வந்து பாதாம் வச்சுருக்கிறேன். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இந்த பாதாம், தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், நாலே நாலு தான். மிக்சியில் போட்டு சுற்றினா உள்ளே வைக்கிற பூரணம் ஆயிரும், அவ்வளோதான். இதை வந்து டைரெக்டாக அப்படியே நம்ம சாப்பிட்றது, அடுப்பில் வைக்கிறது இல்லைங்க. ஃபயர்லெஸ் கொழுக்கட்டை இது. இது ஒன்று. இக்கார கொழுக்கட்டை இது வந்து எல்லோரும் பச்சரிசியில் செய்வாங்க. எங்கள் வீட்டு சைடு வந்து நாங்கள் புழுங்கரிசி அரிசியை ஆட்டி உப்பு போட்டு ஆட்டி எடுத்து வச்சுருக்குறோம். இதை வந்து நம்ம ஒரு பேன் வச்சு கொஞ்சம் ஜீரகம், கடலப்பருப்பு உளுந்து போட்டு வெங்காயம், கருவேப்பிலை கொத்தமல்லி தழை, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், இந்த மாவையும் போட்டு கொஞ்சம் தேங்காய் பல்லு பல்லாக கீரியும் போடலாம், இல்லை திருவண்ண தேங்காயும் போடலாம். போட்டு நம்ம பேனில் வதக்கி கெட்டியாக இட்லி பானையில் வேக வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த கார கொழக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா, நான் பேன் வச்சு சீரகம், கடலப்பருப்பு உளுந்து போட்டு பச்சை வெங்காயம் போட்டு, பச்சை மிளகாய் வந்து சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் அரைவாசி வெந்தோடனே நம்ம ஆட்டி வச்ச நம்ம இந்த காமிச்ச இல்லைங்க, இந்த புழுங்கரிசி மாவை வந்து இதில் எடுத்து ஊற்றுறோம். ஊற்றி அதாவது அதை அப்படியே ஸ்லோவில் வச்சு நம்ம கிளறி விடுறப்போ அது நல்லா நம்ம சப்பாத்தி பத்துக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு வரும். அதை வந்து நம்ம பிடிக்குழக்கட்டையாக இட்லி குண்டாலும் வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இது போல் நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி வச்சிடணும். நல்லா வெங்காயம் வந்து அரைப்பதம் வந்தோன்னா மாவை வந்து இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் கணக்கான பதத்தில் ஊற்றினோம்னா இது வெந்து வரப்போ கரெக்டாக ஆயிரும். அதை வந்து நம்ம பிடிக்குழக்கட்டையாக இட்லி குண்டாவில் வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்மளோட பிடிக்கிற கார பிடிக்குழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது போல் சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக மணிக்குழுக்கட்டை செஞ்சால் சின்ன பிள்ளைங்க வீட்டில் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்வீட் பிஸ்கட் கொழுக்கட்டைக்கு இந்த பிஸ்கெட்டை வந்து முதல் நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு அது பவுடர் ஆன பின்னால் ஒரு ஸ்பூன் நெய் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை, ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு சுற்று சுற்றி வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம பால் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் ஊற்றினாவே போதும், வெளிமாவு ரெடி ஆயிடும். இது உள்ளே வைக்கிற பூரணத்துக்கு பாதாம், தேங்காய், கொஞ்சமாக சர்க்கரை போட்டால் போதும். ஏன்னா வெளியில் மாவுக்கு சர்க்கரை இருக்கனால இதுக்கு கொஞ்சமாக சர்க்கரை, ஒரு ஏலக்காய் போட்டு நாம் இதையெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்சியில் ரெடி பண்ணிவிட்டு பூரணம் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்மளோட பிஸ்கட் கொழுக்கட்டைக்கு பாருங்கள், பாதாம் வந்து நான் பாதாம், தேங்காய், ஏலக்காய், நாட்டு சர்க்கரை எதுவும் வறுக்கலாம், எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம டைரெக்டாக சாப்பிட்றதா நட்ஸ் எல்லாம், அதனால் இப்போ அறுபருன்னு நிறைய நைஸாக அரைக்க வேண்டாம், அரைச்சி வச்சுருக்கேன். பிஸ்கட் பார்த்தீங்களா, ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பால் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றி இது போல் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதே போல் அடுத்தது வந்து சர்க்கரை வந்து ஒரு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அந்த பிஸ்கட்டில் இருக்க சர்க்கரையே போதும். இல்லைன்னா ஒரு நம்ம இந்த பவுடர் பண்ணுறப்போ நாட்டு சர்க்கரை உங்கள் வீட்டு சர்க்கரை இனிப்புக்கு தகுந்த மாதிரி பிஸ்கட்லேயும் இனிப்பு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நாலு ஸ்பூனோ அஞ்சு ஸ்பூனோ போட்டு இது போல் நம்ம பிணைஞ்சிக்கணும். இப்போ இதை உருண்டை பண்ணி நம்ம வழக்கம் போல் கொழுக்கட்டை செய்கிற மாதிரி கையில் வந்து நல்லா சொப்பு மாதிரி செஞ்சு இந்த பாதாம் கம்மி ஸ்டஃப்பில் வந்து உருண்டை பண்ணி உள்ளே வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா, நம்ம ஃபயர்லெஸ் மெர்ரி பிஸ்கட் கொழுக்கட்டை எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பூரணம் இப்படி தான் செஞ்சங்க. அந்த நம்ம பால் ஊற்றி பிசைஞ்ச மாவை கையில் வச்சு தட்டி நம்ம பாதாம் மிக்சியில் போட்டு அரைச்ச ஸ்டஃபிங்கை இது போல் உருண்டை பண்ணி இது செஞ்சேன். இது நம்ம கார கொழுக்கட்டை. அது வந்து நீ எல்லாரும் பொதுவாக பச்சரிசியில் செய்வாங்க, நாங்கள் புழுங்கரிசியில் செய்வோம். அதே போல் இது வந்து சின்னதாக நம்ம மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக வந்து நம்ம பிள்ளையாருக்குன்னு பார்த்தா பிள்ளையாரை வந்து கணபதியை
பூஜை செஞ்சோம்னா கைமேல் பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் சாமியை வந்து நம்ம வந்து பிள்ளையார கும்பிட கும்பிட நம்ம மனசில் இருக்கிற அன்னானத்தை அகற்றி மெய்ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பிள்ளையார் வந்து தனக்கு ஒப்பில்லாத யாருமே நிகரில்லாதவர் அப்படின்னு சொல்லி, அதனால தான் நம்ம பிள்ளையாரை முழு முதற் கடவுள்னு சொல்கிறோம். பிள்ளையார் வழிபாடுக்கு நிறைய இருக்குது, நம்ம சின்னதாக ரெண்டு விஷயம் தெரிஞ்சிட்டோம். அதே போல் இந்த பிஸ்தா, நான் மெயினாக வந்து பிஸ்தா வச்சது குழந்தைகளுக்கு நட்ஸோட நல்ல பலன் வரணுங்கிறதா. இது வந்து பெரியவங்களுக்கே மிக மிக நல்லது, பிளட் ஃப்ளோ வந்து நல்லா ஆகுது, பிரெயினை வந்து நல்லது பண்ணுது, கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்குது, 60% பாஸ்பரஸ் இருக்கிறது, Type 2 சக்கரைக்காரருக்கு ரொம்ப நல்லது, டெய்லி ஒரு 4-5 பருப்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற பாஸ்பரஸ் வந்து புரோட்டீன் அமினோ ஆசிட்டாக மாற்றி குளுக்கோஸை நமக்கு வலிமை தர்றதா, உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தை தருது. அதே போல் விட்டமின் B6 இருக்கிறது, ரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்து ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தி நல்லா ஃப்ளோ பண்ணுது. அதே மாதிரி பிரெயினுக்கும் ரொம்ப நல்லது, ஹீமோக்ளோபின் அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. மெயின் வந்து விட்டமின் B6 தான். அதே போல் விட்டமின் இ இருக்கிறது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் B6 இருக்கிறது வந்து கேன்சருக்கு ரொம்ப நல்லது, ஐ ஹேர் எல்லாத்துக்கும் நல்லது. பிஸ்தா வந்து அதுக்குன்னு ஒரு தனி குணம், நட்ஸில் வந்து பிஸ்தாவுக்கு ரொம்ப நல்ல குணம் இருக்குது. டெய்லி ஒரு 4 பருப்பு நிறையா சாப்பிட்றீனாலும் டெய்லி ஒரு 4 பருப்பு சாப்பிட்லாம். இது போல் நீங்களும் இந்த மெரி பிஸ்கட்டு கொழுக்கட்டை எப்படின்னா மோதகம், ஒரு அவசரம் நமக்கு இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால செய்ய முடியாமல் இருக்கலாம், மாவு ஊற போட்டு அரைச்சி இது அது மாதிரி ஒரு ஒரு டைட் சுச்சுவேஷனில் நம்ம இந்த மாதிரி மெரி பிஸ்கட் இருந்ததுன்னா வீட்டில் இருக்க ஏதோ ஒரு நட்ஸு, பிஸ்தான் இல்லை பாதாம் முந்திரி ஏதோ ஒரு நட்ஸு, கொஞ்சம் தேங்காய் சர்க்கரை ஏலக்காய் போட்டு அரைச்சி இது போல் மோதகம் பண்ணி சாமிக்கு படைக்கலாம். சாமி வந்து நம்மளை வந்து இப்படி அப்படி அதெல்லாம் கிடையாது, நம்ம மனசார எது செஞ்சாலும் சாமி ஏற்றுக்கும். நீங்களும் இது போல் கொழுக்கட்டை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.